நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஜோதிடனும் ஒரு மனிதர் தான், ஜோசியரும் ஒரு மனுஷர் தான். அவரும் சில பலன் சொல்லுகின்ற சில நிலைகளில் வந்து மனம் தடுமாறுவார் அப்படிங்கிறத விளக்கிறதுக்கான ஒரு ஆதார ஜாதகமாக இந்த ஜாதகத்தை வந்து உங்களுக்கு விளக்கப் போகிறேன். குறிப்பாக வந்து சில நேரங்களில் வந்து என்ன பலன் சொல்லுவது, எப்படி தன்மையில் சொல்லுவது அப்படின்னு சில கலக்கங்கள் எல்லா ஜோதிடர்களுக்குமே ஏற்படும். ஜோதிடன் இன்னும் சொல்லப்போனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பதே நல்லது. ஒரு மன அழுத்தம், ஒரு மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையிலேயே நான் அப்படி தான் எல்லாருக்கும் சொல்கிறதும் அப்படி தான், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு கூட நான் சொல்லி கொண்டிருப்பது அதுதான். தேவையற்ற சில விஷயங்களை தெரியாமே வந்துடலாம். ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு மன அழுத்தத்திற்கு போவதை விட அந்த விஷயம் தெரியாமலேயே இருந்து விட்டால் மிக ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பாயிடும். கண்ணுக்கு தெரிந்ததுனால தான் அது ஒரு உண்மையாக இருக்கிறது. ஒரு ஒரு கட்டுரையில் கூட நான் படிச்சிருக்கிறேன், அதாவது வாரம் ஒரு செய்தித்தாட்களை பிரித்தாலே வந்து இவர் விபத்தில் பலி, அவர் விபத்தில் பலி அப்படிங்கிறத வந்து ஒரு அனாசயமாகத்தான் கடந்து போகிறோம். ஒரு பக்கத்தை திருப்பினால் வாலிபர் விபத்தில் பலின்னு படிப்போம். அப்போ அந்த வாலிபர் விபத்தில் பலி அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மை பாதிப்பது இல்லை, யாரோ ஒருவர் தானே அவர், அது வந்து ஒரு பேப்பரில் பத்திரிகையில் வருகின்ற ஒரு செய்தி தான். அதே நேரம் அந்த விபத்தில் பலியான வாலிபர் நம்முடைய எதிர் வீட்டுக்காரராகவோ பக்கத்து அருகாமை வீட்டுக்காரராகவோ இருந்தால், அடாடா அந்த பைக்கை அவன் உதைக்கும் போது கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே, இப்போ தானே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினான், அந்த செய்தி நம்மை பாதிக்கிறது. கிளம்பும் போது அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த இது போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தானே, நான் வந்து வெளியில் கூட வந்து எட்டி பார்த்தனே, அவன் இப்படி கிராஸ் பண்ணும்போது நான் பார்த்தனேன், அந்த பையனா இறந்துட்டான், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனம் கணக்க ஆரம்பிக்கும். ஆகவே ஒரு விஷயம் காகிதத்தில் இருக்கிற வரைக்கும் பாதிக்காத ஒரு விஷயம், தெரிந்த ஒரு விஷயமாக, ஒரு கேள்விப்பட்ட நபராக, அறிந்த நபராக இருக்கும்போது நம்மளை பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஜோதிடனுக்கும் சில நேரங்கள் அப்படி மனம் வந்து சங்கடப்படுகின்ற சம்பவங்களும் அல்லது சில உண்மைகளும் தெரியும் போது, ஒரு குடும்ப சூழலாக இருக்கலாம். ஒரு உதாரண ஜாதகம் இப்போது உங்களுக்கு போட போகிறோம். அந்த உதாரண ஜாதக அமைப்பின்படியே பார்த்தீங்கன்னா, இப்போது திரையில் வந்து இந்த ஜாதகத்துடைய இது வந்து பிறந்த நாள் நேரம் இவைகளை நாங்கள் போடப்போவது இல்லை, ஏன்னா இது வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட தெரிய வரலாம். ஒரு பலன் சொல்கிறதுக்கு மனம் எங்கே தடுமாறும் அப்படிங்கிற அமைப்பிற்கு உதாரணமாகத்தான் இப்போது இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறதற்கான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறேனே தவிர நிச்சயமாக வேறு விதமான உள்நோக்கம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்தும், என்னுடைய மாணவர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள், குறிப்பாக பிரீமியம் வீடியோ பார்க்குறவர்களுக்கு சில நிலைகளில் எல்லா விதமான அமைப்புகளும் தெரிய வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் இந்த ஜாதகத்தை நான் வந்து உங்களுக்கு விளக்குகிறேன். அதனால் வந்து இதுக்கு டேட்டா பர்த் டைம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பிரீமியம் வீடியோ நேயர்கள் வந்து நீங்கள் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பிறந்தநாள் நேரத்தை வந்து நீங்களே எடுத்துருவீங்க. பலன் சொல்வதற்கு ஏன், எப்படி, எந்த இடத்துல மனம் தடுமாறும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் விளக்குறேன். இதை பார்த்தவொடனே உங்களுக்கு நான் சில விளக்கங்களை சொல்லிட்டாலே உங்களுக்கு புரியும். இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சஸ்பென்ஸ் வைக்காமே சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்தில் ரிஷப லக்னம், ரிஷப லக்னம் இரண்டில் செவ்வாய் சந்திரன், லக்னத்திற்கு இரண்டில் செவ்வாய் சந்திரன், சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார், ஐந்தில் லக்னாதிபதி சுக்கிரன் நீச்சம், ஆறில் ராகு, ஏழில் சூரியன் புதன், பதினொன்றில் குரு, பனிரெண்டில் கேது. இது ஜாதக அமைப்பு, ராசி கட்டம். நவாம்சத்தையும் போட சொல்கிறேன். நவாம்சத்தில் மிதுன லக்னம், நவாம்சத்தில் ஒன்று ரெண்டு நம்பர் கிடையாதுன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நவாம்சத்தில் மிதுன லக்னம், இரண்டில் புதன் சுக்கிரன், மூன்றில் சூரியன், நான்கில் சனி, ஏழில் செவ்வாய்க்கேது, எட்டில் குரு, ஒன்பதில் சந்திரன். இந்த ஜாதகர் பிறக்கும் போது இருந்த தசை இருப்பு, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்.
இவருக்கு தற்போது அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ராகுதசை பிறக்கும் போது ஒரு வருடம் இருப்பு 6 மாதம் 29 நாட்கள். ஒரு வருடம் 6 மாதம் 29 நாட்கள் இந்த ஜாதகர் பிறக்கும் போது பிறந்த இருப்பு அமைப்புகள். ஆக இந்த ஜாதகத்தில் தற்போது என்ன தசாபக்தி நடக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அந்த தசாபக்தியை வச்சு தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்கிறது. ஏன்னா தசாபக்தி மட்டுமே சம்பவங்களை சுட்டி காட்டுபவை அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் தசாபக்திகள் தான் சம்பவங்கள். தற்போது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் தற்போது ஒரு மனிதனுக்கு என்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, அவன் வாழ்க்கை இன்பத்திலா துன்பத்திலா லாபத்திலா நஷ்டத்திலான்னு போய்கொண்டிருக்கிறதே வந்து அந்த தசாபக்தி அமைப்புகளின் மூலமாகத்தான் நம்ம அறியணும். அதற்காக அந்த தசாபக்தி அமைப்புகள் இல்லைன்னா ஜாதகம் ஒன்றுமில்லை என்பது அர்த்தம். ஜாதகம் எத்தகைய யோக அவயோகத்தை இருந்தாலும் அந்த அவயோக அவயோகத்தை உறுதிப்படுத்துபவை தசாபக்தி அமைப்புகள் தான். இப்போது இந்த ஜாதகருக்கு புதன் திசையில சந்திர புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. புதன் திசையில சந்திர புக்தி 23/7/2019 23/7/2019 போன வருஷம் ஜூலை மாதம் 23ஆம் தேதியில இருந்து வருகின்ற டிசம்பர் மாதம் 22/12/2020 வரைக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2020 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் புதன் திசையில சந்திர புக்தி, அதன் பிறகு செவ்வாய் புக்தி எது வரைக்கும் இருக்கும்னா அடுத்த வருஷம் இன்னும் ஒரு வருடம் 19/12/2021 வரைக்கும் அடுத்த வருஷம் வரைக்குமே இவருக்கு வந்து செவ்வாய் புக்தி இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுத ஜாதகத்தை பாருங்க. லக்னாதிபதி நீச்சம், வயது இன்னொன்று சொல்லிடுறேன். வயது இவருக்கு 45 வயதாகிறது, நடுத்தரமான வயது. 45 வயது கொண்ட இந்த ஜாதகருக்கு தற்போது புதன் திசையில மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சந்திர புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வீடியோக்களை அடிக்கடி பார்ப்பவர்கள் என்னுடைய இதை தெரிஞ்சுக்கிறாங்க. சில மூல நூல்களில் சொல்லப்படாத நிறைய விஷயங்களை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி சந்திர திசையில புதன் புக்தியும் புதன் திசையில சந்திர புக்தியும் நல்ல பலன்களை எந்த லக்னமாக இருந்தாலும் செய்யாது அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கிற, அதை கவனிச்சிருப்பீங்க. அது லக்னத்திற்கேற்ப சந்திரன் யார் புதன் யார் அந்த லக்னத்திற்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க வந்து அந்த ஜாதகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கணும். பேசிக்கா சந்திர திசையில புதன் புக்தியோ புதன் திசையில சந்திர புக்தியோ நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கான காரணமும் அந்த இருவரையும் தாய் மகன் உறவுகளுக்குள்ள கொண்டு வந்து அந்த கள்ள தொடர்பால் பிறந்தவர் அப்படின்ற அமைப்பை கொடுத்து அதிலேயும் வந்து இந்த இதெல்லாம் சில புரிய வைக்கிற விஷயங்களை நம்முடைய ஆதிகால ஜோதிட மேதைகளான ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கருத்தில் நீங்கள் கொள்ளணும். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சந்திர திசையில் புதன் பக்தியும் புதன் திசையில் சந்திர பக்தியும் நல்ல பலன்களை தராது. சந்திரன் அந்த லக்னத்திற்கியா புதன் அந்த லக்னத்திற்கியா என்பதை பொறுத்து அவர்களுக்கு அந்த மாறுபாடான பலன்கள் சாதகமற்ற பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது விதி. இப்போ அந்த திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகருக்கு சந்திர திசை புதன் திசையில சந்திர பக்தி நடந்து கொண்டிருக்கிறது. புதன் இரண்டுக்குடைய பொதுவாகவே 2ஆம் அதிபதி மாரகாதிபதி, ஸ்திர லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி உறுதி செய்யப்பட்ட மாரகாதிபதி. 2ஆம் அதிபதி கொல்ல மாட்டார் ரிஷப லக்னத்திற்கு, ஆனால் அவருடைய அமைப்புகளுக்கு ஏற்ப சில நிலைகள்ல கொல்வார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் வேறொரு ஆதிபத்திய அமைப்புகள் வரும்போது அவருடைய சில விஷயங்கள் வந்து நடந்தே தீரும் அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு 2ஆம் அதிபதிக்கு எந்த விதமான வலிமை இருக்கிறது, இரண்டும் அதாவது 2 7 குடையவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். 2 7 குடையவர்கள் பரிவர்த்தனையாகி அவர் அங்கே மீண்டும் செவ்வாய் கூட போய் சேருங்க சந்திரன் கூட போய் சேருகின்ற நிலைமையை வந்து 2 7 குடையவர்கள் அடைந்திருக்கிறார்கள். பொதுவாக மாரக விஷயத்துல 2 7 குடையவர்கள் அமைப்பு நல்லது அல்ல. சரி, தற்போது இந்த ஜாதகருக்கு 45 வயதாகிறது. கடந்த ஜூலை முதல் புதன் திசையில சந்திர புக்தி ஆரம்பிச்சிருச்சு. கடந்த ஜூலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நோய் இவருக்கு வந்து விட்டது. ஒரு மிகப்பெரிய மருத்துவத்திற்கு கட்டுப்படாத ஒரு நோய் இவருக்கு வந்து விட்டது. அந்த நோயும் வந்து செவ்வாயின்றதுனால எது சம்பந்தப்பட்ட நோய் என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஜாதகம் இந்த இடத்துல வந்து ஜாதகம் எதற்காக வருகிறது, இவருக்கு ஆயுள் பலம் எவ்வளவு அப்படிங்கிற அமைப்பிற்காக இவருக்கு வந்து நம்மகிட்ட கேட்கப்படுகிறது ஆயுள் பலம். சரி, நமக்கு பார்த்தவொடனே புதன் திசையில சந்திர புக்தி, சந்திர திசையில புதன் புக்தி நல்லது செய்யாது அப்படின்ற போது அதனை அடுத்த திசையாவது அது நீடித்து நல்லது செய்கிறதா இருக்கணும்.
அதுக்கு அடுத்து என்ன புத்தி வருது? ஏழுக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்து மாரகத்தை செய்கின்ற அமைப்புகள் வருகிறது. ஏழுக்குடையவன் ரெண்டாம் இடத்துல உட்கார்றார். செவ்வாய் புத்தி இந்த டிசம்பருக்கு பிறகு புதன் தசையில செவ்வாய் புத்தி ஆரம்பிக்குது. அப்ப அந்த புதன் தசையில செவ்வாய் புத்தியும் புதனும் அவரும் இதா இருப்பாங்க, பகைவர்களாக இருப்பார்கள். புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகைத்தன்மை உண்டு. ஆக ரெண்டு குடையவர் ஏழாம் இடம், மறுபடியும் ரெண்டு ஏழாம் இடத்துடைய தொடர்புகள் வருகிறது. ஏற்கனவே ரெண்டு ஏழுக்குடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள், மறுபடியும் பரிவர்த்தனை அடைந்த ரெண்டு ஏழுக்குடையவருடைய தசாபுத்தி அமைப்புகள் இவருக்கு வருகிறது. எல்லாவற்றையும் விட மேலாக மிக மிக இதாக நான் சொல்றது என்னன்னா, சஷ்டாஷ்டக அமைப்புன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஜோதிடத்தில் வந்து எந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து அந்த நுணுக்க அமைப்புகளை பற்றி விதி விளக்குகளோடு கணக்கிடுகின்ற ஜோதிடனாகிய நான் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே சஷ்டாஷ்டக அமைப்பை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. எந்த ஒரு நிலையிலும் சஷ்டாஷ்டகம் 6-8 தசாராதனம் புக்திநாதனம் 6-8 இருக்கின்ற ஒரு அமைப்பை வந்து உன்னித்து கவனித்தால் அங்கே பாபத்துவம் தூக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதான் விதி. பாபத்துவம் கடுமையான தூக்கலாக அந்த இடத்துல இருக்கும். இங்கே பாருங்க, இந்த உதாரண ஜாதகத்தில் ரிஷப லக்னமாகி 2-7 பரிவர்த்தனை நிலையை அடைந்து, 2-7 மாரகர்கள் பரிவர்த்தனை நிலையை அடைந்து, அதாவது 2 ஏழில் உட்காந்துருக்கிறார், 7 இதில் உட்காந்துருக்கிறார். அங்கே மாரகாதிபதி அதிகாரப்பூர்வமான மாரகாதிபதி ஆகிய ஸ்திர லக்னத்திற்கு 3 ஸ்திரத்திற்கு 3, அந்த ஸ்திரத்திற்கு 3 ஆகிய இந்த லக்னத்திற்கே உரிய மாரகாதிபதி பொதுவான மாரகஸ்தானமான 2 வீட்டில் உட்கார்ந்து மாரகாதிபதிக்கு 8 இருக்கிறார். இந்த 6-8 காம்பினேஷன்ஸ் 2-7 காம்பினேஷன்ஸ் வருதா? அப்போ என்ன ஆகுது, இவருக்கு சந்திரபக்தியில் ஒரு மிகப்பெரிய நோய் வந்து விட்டது. சந்திரபக்தியிலேயே மிகப்பெரிய நோய் வந்து விட்டது. ஜாதகம் எதற்காக வந்து கேட்கப்படும், இவருடைய அமைப்பின்படி ஆயுள் எப்படி இருக்கிறது அப்படின்னா கேட்க வரும். என்ன பலன்றது உங்க கண்ணுக்கே தெரியும். என்ன ஜோதிடனுடைய மனம் தடுமாறுகின்ற சில விஷயங்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த மனம் தடுமாறுகின்ற விஷயத்திற்கு இந்த ஜாதகத்தை ஒரு உதாரணமாக காட்டலாம். இங்கே முதல்ல ஆயுளை பற்றி கேட்டால் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, 8 இடம் வலுவாக இருக்கிறதா, 8 அதிபதி சனி வலுவாக இருக்கிறாரான்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. முதல்ல லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா, அந்த லக்னாதிபதிக்கு அடுத்து தான் 8 போகணும். ஏன்னா 8 சனி எல்லாம் எப்படிப்பட்ட ஆயுள், எந்த நிலை ஆயுள், எப்படிப்பட்ட விதத்தில் ஆயுள் முடிவு அப்படிங்கிறதத்தான் வந்து அவர்களுக்கு சுட்டி காட்டுவார்கள். லக்னாதிபதி ஒருவரே அனைத்து நிலைமைகளுக்கும் பொருத்தமானவர். ஆயுள் முடிவது என்பது அந்த லக்னாதிபதி டெட் ஆகிறார்னு அர்த்தம். நீங்களே அதாவது சம்பந்தப்பட்டவரே இறக்கிறார் அப்படின்ற போது அந்த நிலையோடு அந்த வினாடியோடு லக்னாதிபதி முழுவதுமாக செயலில் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். அதனால ஆயுள் ஸ்தானாதிபதியே ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதை விட முதல்ல லக்னாதிபதியை தான் பார்க்கணும். அந்த லக்னாதிபதிக்கு அனுமதிக்கப்பட்ட ஆயுள் அமைப்புகள் எத்தனை, அந்த லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறாரா அல்லது பலம் பொருந்திய அமைப்பில் இருக்கிறாரா, அப்புறம் பார்த்துட்டு தான் 8 வரணும். நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த 120 மார்க் அமைப்பு, 40-40-40 இதில் வந்து 80 மார்க் எடுத்தாலே 80% அந்த 80 வரைக்கும் அந்த நபர் உயிரோடு இருப்பார், அந்த ஜாதகர் உயிரோடு இருப்பார்னு தான் அடிக்கடி சொல்லுகிறேன். இந்த அமைப்பில் முதல்ல லக்னாதிபதியை கணித்தார். லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி இயற்கை சுவராகி 5 இடத்துல இருக்கிறது நல்லது. அவர் பாவத்துவமாக இல்லாமல் தனித்து இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. ஆயினும் இங்கே அவர் நீச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி 5 நீச்சமாகிறது நல்லா இல்லாத ஒரு அமைப்பு. இப்போது இந்த ஜாதகருக்கு 45 நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 45 வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் என்பதே குருவின் பார்வையல்ல, ஆனால் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அஷ்டமாதிபதியின் பார்வை அது. இன்னொன்று பகைவனின் பார்வை. குருவின் பார்வை எந்த ஒரு நிலையிலும் கெடுதல்களை தராது காரக ரீதியிலாக அப்படின்னு சொன்னாலும், ஆதிபத்திய ரீதியில கெடுதல்களை தரும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறார் ரிஷப துலாம் லக்னங்களுக்கு. இங்கே ஆதிபத்திய ரீதியில பார்த்தீங்கன்னா 8 இடம் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில 8 இடத்திற்கு காரகனாகிய ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்திற்கு 8 இருக்கிறார். மாரக வீட்டில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். மாரக வீட்டில் பகை வீட்டில் இருக்கின்ற ஒரு நிலையில கொஞ்சம் ஜோதிடம் அப்படியே தடுமாறும். ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு, இது எப்படி ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்றது, கனெக்ட் பண்றது அளவுக்கான ஒரு அனுபவம் வரும்போது நிச்சயமாக மனமும் புத்தியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கனெக்ஷன் அங்கே கிடைச்சிடும்.
இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஒரு அமைப்பிற்காக என்ன நடக்குன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் திரியை தூண்டி விடுகிறேன், ஏன்னா நான் பலன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பலனை நான் வந்து வேறு விதமாகவும் சொல்லியாச்சு. பலனை வந்து நான் என்னுடைய ஸ்டைலில் அதை பலனை சொல்லிட்டேன். என்னுடைய நோக்கம், ஒரு ஜோதிடனுக்கு மனம் எப்போது தடுமாறக்கூடிய அமைப்புகள் நடக்கும், எல்லாருமே மனிதர்கள் தானே அப்படின்றத உங்களுக்கு உங்கள் மனம் அறிந்து கொள்ளும் வகையில் விளக்கிறது தான். கடந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு புதன்தச சந்திர பக்தியில் இந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வந்திருக்கிறது. மிகப்பெரிய நோய், இளம் வயதாக இருக்கிறார், லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். சரி, அப்போ அவர் தப்பிச்சுக்குவாரா? இந்த 45 வயது வரை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையே இயற்கை சுவரான குரு இழந்திருந்த ஒளியை சுக்கரனை மீட்டுக்க வச்சதுனால தான். ஆக ஏற்கனவே இவர் வாழ்ந்து கொண்டிருப்பதே குரு கொடுத்த ஆயுளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மீதி ஆயுள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கும்? எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், அங்கே அவர் சுபத்துவ செவ்வாயாக தான், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சுபத்துவ செவ்வாயாக தான் இருக்கிறார். ஆயினும் அவர் இங்கே பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடாது. பரிவர்த்தனை ஆனது மிகப்பெரிய தவறு. இந்த அதிக சுபத்துவ அமைப்பில் சில நேரத்தில் வந்து கால்குலேஷன், நானே வந்து அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம் எதுன்னு சொல்லுவேன் இல்லையா, அப்போ அந்த அதிக சுபத்துவம் அடைந்த கிரகங்களுடைய தன்மையை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சுக்கரனாக வேற ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறத போல தெரியும், ஆனால் இன்னொரு கிரகத்தின் தொழிலை அவர் செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற நிலைமையில் ஆழமாக உற்று பார்த்தால் அந்த சுபத்துவம் ஆன கிரகம் பரிவர்த்தனையாகி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நான் நிச்சயமாக அதிக சுபத்துவத்தில் இருக்கின்ற கிரகமாக அந்த பரிவர்த்தனையான கிரகத்தை வந்து நான் எடுக்கிறதில்லை. இது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம், இது தயவு செய்து மனசில் போட்டுக்கோங்க. ஜோதிடம்ன்றதே ரொம்ப போர் அடிக்கிற விஷயம், அதுலேயும் அந்த ஜோதிடத்தை எளிமையாக சொல்கிறது மகாபெரிய ஒரு போர் அடிக்கிற ஒரு விஷயம். இப்போ எதற்காக இதை இங்கே காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னால், எட்டாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை அவர் சுப அமைப்பில் இருக்கிறதுனால அதை வந்து பெரிய கெடுதல்கள் இல்லை அப்படின்னாலும், அங்கே அவர் பரிவர்த்தனை அடைந்ததுனால அது தவறு. பரிவர்த்தனை அடைந்ததுனால அவர் பாபத்துவ செவ்வாயாக தான் இருக்கிறார்ன்றதான் அர்த்தம். ஒரு அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தை கணக்கெடுக்கும் பொழுது நேர்மறையாக ஒரு செவ்வாய் சுபத்துவமாகி புதனுடைய தொழில்களில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அங்கே பரிவர்த்தனையாக இருக்கும், இழந்த இடத்திற்கு ஸ்தான பல அமைப்புகளுக்கு அங்கே மீண்டும் போய் தன்னுடைய சுபத்துவத்தை இழந்திருக்கும், அதற்கு பிறகு அடுத்த சுபத்துவ கிரகமான புதனுடைய தொழில் அமையும். இதை இந்த இடத்துல மனசில் வச்சுக்கோங்க. அந்த அமைப்பு இங்கே இவருக்கு இருக்கிறது. ஆக எட்டாம் இடம் நிச்சயமாக சுபத்துவ தொடர்புகளோடு இல்லாமல், ஆயுள் காரகன் சனி குருவின் பார்வையில் இருந்தால் கூட, குருவின் பார்வையில் இருந்தால் கூட இந்த அமைப்பில் அவர் எட்டுக்கு எட்டாம் இடான மாரக வீட்டில் இருக்கிறார். தற்போது நடக்கின்ற புதந்த சிற சந்திர புக்தி சிற லக்னத்தின் மாரகர் பொதுவான மாரகர் வீட்டில் உட்கார்ந்து அந்த மாரகர் 2-7 பரிவர்த்தனையாகி இருக்கிறார். இவையெல்லாம் கடுமையான முடிவை எட்டக்கூடிய ஒரு அமைப்புகள். நோய் சென்ற வருடம் ஜூலை மாதத்திற்கு பிறகு புதன்தச சந்திர புக்தியில் வந்துவிட்டது. வயது 45 வயது தான். இந்த டிசம்பர் வரைக்கும் சந்திரதசில புதன் புக்தி நீடிக்கும், அதுவும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது. அதனையடுத்து வரக்கூடிய புதன் செவ்வாயும் சஷ்டாஷ்டகமான நிலைமையில் மாரக வீட்டிலேயே 2-7 பரிவர்த்தனையான அமைப்பில் இருக்கும் பொழுது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து தெளிவாக இங்கே இன்னும் நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே டிகிரி வயசும் நான் போய் பார்த்தேன், கொஞ்சம் பலன்லாம் சொல்லியிருக்கிறேன். அம்சத்திலேயே உள்ள கிரக நிலைமைகள் உங்களுக்கு சில தெளிவான விஷயங்களை தரும். இந்த இடத்துல லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்திருந்தாரே ஆனால், லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்திருந்தாரே ஆனால் சுவரை வைத்து தான் சித்திரம், சுவர் எந்த நிலைமையில் இருக்கோ அதை வச்சு தான் வந்து நம்ம சித்திரம் போட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அமைப்பு. இங்கே லக்னாதிபதி வலுவிழந்தது மிகப்பெரிய குற்றம். அதுக்காக தான் ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் பாவகத்தை விட நீங்கள் வந்து முதல்ல லக்னாதிபதியை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஆக லக்னாதிபதி மட்டும் வலுவிழக்காமல் இருந்திருந்தால் இந்த ஜாதகத்தின் அமைப்பு அப்படியே தலைகீழாக நல்ல விதமான பதிலாக முடியும். லக்னாதிபதி எங்கே எப்போது எந்த இடத்துல கடுமையான பாவத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது லக்னம் வலுவிழந்தாலும் லக்னாதிபதி வலுவிழந்தாலும், லக்னத்திற்கும் சூரிய பார்வை தான் இருக்குது, லக்னத்தோடு வந்து இன்னொரு பகைவர் தொடர்பு கொள்ளுகிறார். லக்னத்திற்கு 7 இடத்துல செவ்வாய் அமர்ந்து லக்னத்திற்கு 7 அதிபதி 2 வீட்டோடு பரிவர்த்தனையாகி அவருடைய புக்தி 2-7 சம்பந்தப்பட்ட புக்தி வந்து
அடுத்து இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இந்த ஜாதகருக்கு நடக்க இருக்கிறது. அப்போது இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும், மாரக வீடுகள், மாரக தொடர்புகள், குருவின் தொடர்பு ஆயுள் காரகனுக்கு இருந்தாலும் ஆயுள் ஸ்தானத்திற்கு நல்ல பலன் இல்லாத ஒரு அமைப்பு, லக்னாதிபதியே வலுவிழந்த அமைப்பு. நான் சொல்லுகின்ற ஒரு 120 மார்க் விஷயத்தில் லக்னாதிபதி பலவீனமாகி அஷ்டமஸ்தானம் பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு அந்த 80 மார்க் எடுக்கின்ற தகுதிகள் குறைகின்றன. இரண்டாவது, மிக மிக முக்கியமாக சஷ்டாஷ்டக அமைப்புகள் தசாபத்தியில் எப்போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அப்போது அந்த பாவகம், அந்த காரகம் நிச்சயமாக தன்னுடைய நல்ல சுபத்தன்மையை நிச்சயமாக இழக்கும் அப்படிங்கிறத நிறைய ஜாதகங்களில் நான் பொருத்தி பார்த்து உறுதி செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த அமைப்பும் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது. வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வருகின்ற செவ்வாய் புக்தியே இவருக்கு ஒரு கடுமையான புக்தி அப்படிங்கிறதுனாலையும் லக்னாதிபதி வளர்த்திருக்கிறனாலையும் என்னுடைய பலன் சொல்வதற்கு மனசு சங்கடப்படுகிறது அப்படின்னு நான் சொல்வதற்கான ஒரு அமைப்பில் உள்ள ஒரு ஜாதகம். சில நிலைகளில் ஒரு ஜாதகத்தை எப்படி பலன் எடுத்து பார்ப்பது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கண்ணை கட்டும். எப்படி கண்ணை கட்டும், லக்னத்திற்கு குருபார்வை இருக்கு, லக்னாதிபதிக்கு குருபார்வை இருக்கிறதே, ஆயுள் காரகனுக்கு குருபார்வை இருக்கிறதே, அந்த குரு வலுத்த அமைப்பில் தானே இருக்கிறார் அப்படின்னா கண்ணை கட்டும். ஆனால் குரு சுக்கர நேருக்கு நேர அமைப்புகளை பற்றியும் நிறைய இடங்களில் விளக்கியிருக்கிறேன். எந்த இடத்துல எதை முதன்மைப்படுத்தி பார்ப்பது அப்படிங்கிற அமைப்பில் இங்கே புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது, புதனுக்கு சந்திர புக்தியும் செவ்வாய் புக்தியும் சஷ்டாஷ்டக கட்ட அமைப்பில் இருக்கிறது. இதைத்தான் முதன்மைப்படுத்தி விட்டு அதன் பிறகு லக்னாதிபதியின் பாவத்துவ அமைப்பு, ஐந்தில் அவர் நீச்சம் அப்படிங்கிறதையும் பாவத்துவப்படுத்தி நடக்க இருக்கின்ற தசாபுக்தியில் பாவத்துவப்படுத்தி அதனை முதன்மைப்படுத்தி தான் நீங்கள் பலன் எடுக்க முடியும். ஆகவே ஜோதிடனின் மனம் சங்கடப்படும் சில நுணுக்கமான ஜாதகங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு இதை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். இதை கொஞ்சம் புரியாதவங்க இதை கொஞ்சம் ரிப்பீட்டாக திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள், இதுலேயும் சில நுணுக்கங்கள் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.